ஹீரோ வைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது, நம்ம எப்பொழுதுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாய்ஸாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது இன்னும் சூப்பர் டூப்பரான ஒரு ஆர்சி காரை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஆர்சி கார் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வந்து மிசைல் லான்ச்சிங் கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒரு படா சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பரான மிசைல் லான்ச்சர் காரை தான் கைஸ் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி மிசைல் லான்ச் பண்ணுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் எப்போ நம்மளை இந்த அன்பாக்ஸிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு என்னென்ன டாய்ஸ்லாம் தெரியுமோ நீங்கள் வந்து சர்ச் கூட வந்து பண்ணி பார்க்கலாம். இன்னும் வேறு என்னென்ன விதவிதமான ஆர்சி டாய்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்களே தேடி பார்த்து அதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாக வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு, பிகாஸ் நானே தேடி தேடி பார்த்து அழுத்து தான் போகுது. ஓகே, இது அது பக்கத்தில் இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு வேறு என்ன அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே தேடி பார்த்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து நான் இந்த டைம் ஃப்ளிப்கார்ட் ஆட் பண்ணியிருந்தேன். நம்ம ஃபேவரட் எப்பொழுது அமேசான் தான். அமேசானில் அந்த டாய் இல்லை, அதனால் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் பாக்ஸு கண்டென்ட் ரொம்ப 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 ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுவே வந்து ரொம்ப நஞ்சு போயிருக்கு. இதுக்கு மேலே இருந்த பேக்கிங் வந்து சுத்தரம் அஞ்சு கிழிஞ்சு போச்சு, அதனால் தூக்கி போட்டேன். ஓகே, இதாச்சும் உருப்படியாக வந்துச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஹைட்டு அப்படியே ரேப்பரை மட்டும் கிழிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். நம்மளுடைய போடா சைஸ் மிசைல் லான்ச்சர் கார் உள்ளே இருக்கும். என்ன ஒரு முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட். ஓகே, பாக்ஸ் எப்படி நஞ்சு நசுங்கி போனாலும் பரவாயில்ல, அவங்க உள்ளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதான் பார்க்கணும். வாவ், இது ரொம்ப பெருசாக இருக்குங்க, செம்ம பெருசு. ஓ, அண்ட் அதேமாதிரி நல்ல வெயிட்டாக வந்து இருக்குது. பின்னாடி ஏர்டாக் போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. நம்மளால் கட் பண்ணோம். டேக்கா மிசைல் லான்ச்சர் காரு தூக்கும் போது வந்து இது உடஞ்சிரு கொட்டுற மாதிரி வருது. தனியாக உடஞ்சி தான் இருக்க உண்மையில். காட் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது காட். ஓகே, இதை வந்து ஆர்சி மிசைல் லான்ச்சர் காரு. அப்புறம் இதுக்கான உள்ள ஒரு கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. சி கண்ட்ரோலர் அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து லான்ச்சிங்க்கான அந்த புல்லட் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து நம்ம இந்த ஆர்சி கார் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது வந்து இந்த மிசைல் வந்து லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்டு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஓகே, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். லான்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து மிசைல் வந்து லான்ச் ஆகும் நமக்கு. ஓகே, கார் நம்ம பார்க்கலாம் வாங்க, கமன் கைஸ். இதுதான் வந்து ஒரு மாதிரி மடங்கிட்டு இப்படி இருக்குது, என்னன்னு தெரில. ஒருவேளை சரியாக லாக் பண்ணலையான்னு தெரில. உள்ளே இருக்குது பாருங்கள் மிசைல். இதுதான் மொத்தம் வந்து அஞ்சு இருக்குது. அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக டக்கு 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 லான்ச் ஆகுமா, எப்படி லான்ச் ஆகுதுன்னு தெரில. டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. ஆனால் கண்ணா பொண்ணு வளையுதுங்க, யாரு உண்மையில் உடஞ்சிருக்கான்னு கூட தெரில. ஓகே, கண்ட்ரோலருக்கு வந்து பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ரெண்டு பேட்டரி வந்து போடணும். அண்ட் இதில் வந்து ஆன் ஆஃப்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிசின்னு எதுக்கு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதேமாதிரி இதுலேயும் அது கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டரு பிரேக்கு கிளச்சா தெரியலையே. ஓகே, இதுலேயும் வந்து பீன் இருக்குது, இதுலேயும் பீன் தான் இருக்குது. ஓகே, அண்ட் காரில் வந்து ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இருக்குது. நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் இது என்ன கண்டிஷனில் இருக்குன்னே தெரியலை. ஒர்க் ஆகுதுன்னு கூட தெரில. ஆன் பண்ணுவோம். ஒருவேளை இதுலேயும் பேட்டரி போடணுமா, இருங்க இருங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான பெரிய போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி. இங்கே இருக்கு ஒரு ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு உள்ள. என்ன டைட்டாக கொடுத்துருக்காங்க, கழட்டுறதுல போதுமான ஆயிருச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓ மை காட் காய்ஸ், லுக் அட் திஸ் காய்ஸ். எத்தனை பேட்டரி? 2, 4, 6. 6 பேட்டரி வந்து இதுக்கு இன்சர்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து ஆல்ரெடி 2 பேட்டரி. இப்போ இதே ப்ரோக்கன் ஆகிருக்கு பாருங்கள். நான் இதை இப்போ தாங்க பார்க்குறேன் கைஸு. சார் ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. ஓகே, 6 பேட்டரி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். நான் தான் இந்த கார் பண்ணுதுங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி. ஓகே, 6 இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இதையும் உள்ள முடியாச்சு. அண்ட் இப்போ இது இந்த காரோட ஃபங்க்ஷனே வந்து இப்படி தான் இருக்கும் போல். கடப்படா கடப்படான்ட்டு. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் கீழே இடிக்குது. ஒருவேளை நம்ம சரியாக அதை ஃபிட் பண்ணலையான்னு கூட தெரில. ஓ ஓகே, எதாக இருந்தாலும் பண்ணி பார்த்துருவோம். ஓ, ஆக்சுவலாக இது எப்படிமா முன்னாடி போகுது? ரெண்டையும் சேம் முன்னாடி ப்ரெஸ் பண்ண தான் போகுது. அண்ட் ஒன்றை மட்டும் வச்சுருந்துச்சிங்க, ஒரு சைடு வீல் தான் போதுங்கிறேன். ரெண்டையும் சேமாக போகிறது தான் ஃப்ரெண்டில் போகுது. ஓகே, வேறு என்ன பண்ணுது? லாக் ஆகிருச்சிங்க.
சரி நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிற ஃபங்க்ஷனே தெரியாமல் நம்ம நோண்டி இருந்திருக்கோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு அண்ட் இப்போ வந்து செட் ஆயிருச்சு. இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரா, இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரா இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மிசைலேருந்து ஓப்பன் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கான சென்ட்ரு பட்டனு. அண்ட் மேலே இருக்க ரெண்டு பட்டன் கிளிக் பண்ணி நம்ம வந்து மிசைலேருந்து லான்ச் பண்ண முடியும். ஒரு சின்ன சாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ரெடி. மிசைல் கேபினேட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு அண்ட் இப்போ நம்ம வந்து மிசைல் வந்து லான்ச் பண்ணி பார்க்கலாம். மிசைல் லான்ச் ஆக மாட்டேங்குது. என்னடா ஒர்க் ஆகலையே ஒர்க் ஆகலையே பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கேபினட் வந்து இன்னும் மேலே ஹைட்டுக்கு போகும் போல போயிட்டு சும்மா இப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்க மிசைல். ஓ வாவ், இது வேற லெவலுங்க, வேற லெவலுங்க. இப்போ வாங்க கண்டுபிடிச்சாச்சு, இனிமேல் கேம் மட்டும் ஆட்டத்தை மட்டும் பாருங்க. அகைன் வந்து மறுபடியும் இந்த மிசைல நம்ம உள்ளே வந்து ரீலோட் பண்ணணும். கமான் கைஸ், கமான் கைஸ், இப்போ இந்த ராக்கெட் லான்ச்சர் காரை வச்சு நம்ம தெறிக்க விட போகிறோம். இப்போ வேறு லெவலில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு அண்ட் இப்போ மட்டும் கேமை பாருங்கள். சார்ஜ் இல்லை, இப்போ வந்து வேற புது பேட்டரி போட்டிருக்கேன். இப்போ தான் காரோட ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸே தெரியுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க காய்ஸ். காய்ஸ் ஆனால் சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக செம்ம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிசைல் லான்ச்சர் கார் வந்து ஒர்க் ஆகுது அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து இது கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பவர் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த நிப்பா பேட்டரி எடுத்து போட்டேன், அதில் சார்ஜ் கம்மியாக இருக்கும் போல என்னடா ஸ்லோவாக இருக்குமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புது பேட்டரி எடுத்து போட்டுற பர்ஃபார்மன்ஸு பட்டையை கிளப்பிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3000 ருபீஸ்க்குள்ளே வரும், கரெக்டாக வரும். நான் லிங்க் கிலோ டிஸ்பிஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வாங்கி நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜாலியாக அது கூட ஃபன்னாக விளாண்டுட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக இந்த மிசைல் லான்ச்சர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது, நின்றுட்டு லான்ச் பண்ணது, அப்பப்போ இந்த திறந்து முடிறது மட்டும் கொஞ்சம் மக்கர் பண்ணதை தவிர, பட் 3000 ருபீஸ்க்கு வந்து இந்த ஒரு மிசைல் லான்ச்சர் கார் உண்மையிலே ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. 100% ரெக்கமெண்ட், தாராளமாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எத்தனை பேர்லாம் இதை விளாண்டுருக்கீங்கன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்றையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு அன்பாக்ஸ் வீடியோ உங்களை மீண்டு பார்க்குறதுக்கு இட்ஸ் மீ மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக்.